எபிசோட் 126ல வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மியோடைய மாமியாருக்கு நடந்த அதிபயங்கரமான ஒரு அமானுஷ நிகழ்வை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் லக்ஷ்மி அண்ட் அவங்களுடைய கணவருக்கு வந்து திருமணமும் பண்றாங்க. திருமணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு சொல்லி பல கனவுகளோட வீட்டுக்குள்ள என்டர் ஆன லக்ஷ்மிக்கு ஒரு மிகப்பெரிய அமானுஷ சம்பவமே காத்துக்கிட்டு இருந்தது. வெல்கம் டு எபிசோடு 127 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். நான் உங்க வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் விஸ்டம் வை. இயர் 2015ல வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிக்கும் அவங்களுடைய கணவருக்கும் வந்து திருமணம் ஆகுது. திருமணமாகி ரொம்பவும் சந்தோஷமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புகுந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையும் துவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க அவங்களுடைய மாமியார்கிட்ட ஆல்ரெடி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தனால ரொம்ப ஜாலியாக ரெண்டு பேரும் ஜோவியலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 நாட்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த 15 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாத்தனார் இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்க ஹஸ்பண்டுடைய அக்கா, அவங்களும் அவங்களுடைய கணவருமே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வீடு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இவங்க வீட்டுக்கு பக்கத்திலே இன்னொரு வீடு காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடுக்கு வந்து குடிபெயர்ந்தும் போகிறாங்க. அந்த வீட்டுக்கு அவங்க குடிபெயர்ந்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை டோட்டலாக வந்து மாற ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக லக்ஷ்மியுடைய மாமியார் எந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களுடைய நாத்தனார் வந்தையும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சைலண்டாக ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கவே மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஆக்ரோஷமாக திடீர் திடீர்னு வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் பூஜைகள் எதுவுமே பண்ணாமல் வீடே வந்து இருளோன்னு வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் அடிக்கடி சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக எல்லாரும் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பையனை ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப செல்லமா அந்த பையனை வந்து எப்பயுமே கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் இந்த புது வீட்டுக்கு வந்ததுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்த்தா சுத்தமாக பிடிக்காத மாதிரி அந்த பையனை எப்பயுமே திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த விஷயம் வந்து அப்படியே கொஞ்சம் நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா திட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்கும்போது அவங்க என்ன சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இவன் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இவனை நான் கண்டிப்பாக கொண்டு போட போறேன், இவன் செத்தாதான் எனக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்து பயந்து போன அவங்களுடைய கணவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு விஷயத்தை லட்சுமியோட மாமியார் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த பத்தி கேள்விப்பட்ட உடனே அவங்க வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிறாங்க, ஓகே நம்மளுக்கு நடந்த மாதிரி அந்த விஷயம் தான் அந்த ஒரு பெண்மணிக்கும் நடக்குது, அதாவது நம்மளுடைய பொண்ணுக்குமே நடக்குது. நம்மளுடைய பொண்ணை அந்த ஒரு ஆன்மா கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கள இவங்களுடைய வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா திருவள்ளூர்ல இவங்களுக்கு கோயிலில் ஒரு பூஜை பண்ணாங்க இல்லையா, அந்த பூஜையை வந்து அறகுறையா இவங்க வந்து கத்து வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கத்து வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா இவங்க இவங்களுடைய பொண்ணு மேல அந்த ஒரு பூஜையை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பூஜையை பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு பெண்மணி வந்து டோட்டலா கியூர் ஆகிற மாதிரி ரொம்ப நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தொடர்ந்து அந்த பூஜையை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு பெண்மணி கம்ப்ளீட்டா ஃபைன் ஆயிடுறாங்க, கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடுறாங்க. ஓகே இவங்க கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த ஆன்மா இவங்களை தொந்தரவே பண்ணாது, அந்த ஆன்மாவும் இந்த இடத்தை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு பெண்ணை திரும்பவும் அவங்களுடைய வீட்டுக்கே அனுப்பி விட்டுறாங்க. ஆனா அந்த ஒரு ஆன்மா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அவங்களுடைய உடம்புல இருந்து வெளியே வந்து இவங்களுடைய வீட்டுல தங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஆன்மா இவங்களுடைய வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மிக்கும் அவங்களுடைய கணவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா கல்யாணம் ஆன புதுசு 1 மாசம்தான் ஆகுது அப்படின்னும் போது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பாங்க, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சந்தோஷமும் இல்லாம இவங்களுடைய வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கசப்பா போகுது. அதுக்கு அடுத்தபடி வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மிக்கும் அவங்களுடைய மாமியாருக்கும் தேவையில்லாத சண்டைகள் வருது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மியோட கணவருக்கும் அவங்களுடைய மாமியாருக்குமே வந்து சண்டைகள் வருது. குறிப்பா சொல்ல போனா அந்த வீட்டில் இருக்கிற 4 பேர், இவங்க இவங்களுடைய ஹஸ்பண்ட், இவங்களுடைய ஹஸ்பண்டுடைய அம்மா, அதுக்கப்புறம் அந்த பாட்டி, 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மன நிம்மதி இல்லாம அப்படியே ஒருத்தரும் ஒரு மூலையில வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா லக்ஷ்மி தனியா இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. என்ன மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னா, நான் வந்து உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன், நான் வந்து எப்படியாவது சூசைட் பண்ணி இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு திங்கிங் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த திங்கிங் வரும்போதெல்லாம் இவங்க ஒரு விஷயம் யோசிப்பாங்களாம், நான் ஏன் சூசைடை பத்தி யோசிக்கிட்டே இருக்கேன் திரும்பி திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், அந்த வீட்டை விட்டு வெளியே வருவாங்களாம். வெளியே வந்து மொட்டை மாடியில் கொஞ்ச நேரம் நடக்கும்போது இவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து கியூர் ஆவாங்களாம். கியூர் ஆயிட்டு, சே நானா இப்படியெல்லாம் யோசிச்சேன், ஏன் பைத்திய மாதிரி யோசிக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க
யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவங்களுடைய வீட்டுக்குள்ளே போவாங்களாம். திரும்பவும் இவங்களுடைய வீட்டுக்குள்ளே போனால் அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே கொஞ்ச நாட்கள் போயிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோடைய நாத்தனார் வந்து அவங்களுடைய செகண்ட் பேபி ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் சரி அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் அவங்களுடைய பையனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப புழுக்கமான ஒரு நிலைமையிலேயே இருக்க வீடு, எவ்வளோதான் ஏசி போட்டாலும் சில்லுனே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக அந்த பையன் வந்து ரொம்ப சுட்டியான பையனாக அங்கே இங்கே ஓடி ஆடி விளையாடிக்கிட்டே இருப்பானா, ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து விளையாடாமல் ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிருக்கான். குறிப்பாக இவங்க வீட்டில் ஒரு ஜன்னல் இருக்குமா அந்த ஜன்னலை பார்த்து அப்படியே ஃப்ரீஸாகி நிற்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படியே பயந்து பயந்து அழுக ஆரம்பிக்கிறான். என்னடா ஆச்சு அப்படின்னும் போது அந்த ஜன்னலுக்கு வெளியே ஏதோ ஒரு உருவம் நிற்குது. அந்த உருவத்துடைய பல்லு எல்லாமே நீல நீளமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து அழுக ஆரம்பிக்கிறான். இப்போ தான் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த பெண்மணி மேலே இருந்த ஆன்மா வந்து போயிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இது வரைக்குமே போகலை, இந்த ஆன்மா வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் வந்து சண்டை இருக்கிற ஒரு காரணத்தினால யாருமே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கவே இல்லை. அப்படியே ஒரு வாரம் வந்து போகுது. ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியும் அவங்களுடைய கணவருமே வந்து பெட்டில் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து ஒரு தூக்கத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து தூங்கலை. ஒரு அரை தூக்கம், அதாவது வெளியே ஏதாவது நடந்தால் கம்ப்ளீட்டாக தெரியும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்து இருந்திருக்காங்க. கரெக்டாக அவங்க கண்ணை மூடி படுத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய பெட்டை சுற்றி யாரோ நடக்கிற மாதிரி, யாரோ கிடையாதுங்க, யாரோ ரெண்டு பேர் நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கொலுசுகளை போட்டு நல்லா திம்மு 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 திம்னு நடந்து போனால் எந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி பூமி எதற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்டிருக்கு. அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராவது குச்சியை வச்சு ஊனி ஊனி டக்கு 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 டக்குன்னு நடந்து போனால் எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்டிருக்கு. இந்த சவுண்டை கேட்ட உடனே இவங்க வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. அப்படியே பெட்ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா தலையோட போத்திக்கிட்டு அப்படியே இருக்க படுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஹஸ்பண்டு கிட்ட சொல்லாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட் இவங்களுடைய மனசில் இருந்துகிட்டே இருக்கு. ஆல்ரெடி அவர் வந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு, இந்த ஒரு விஷயத்தை பற்றியெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுவாருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாமலே மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா நைட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு கரண்ட் வந்து போயிடுது. உள்ள வெப்பம் தாங்க முடியாத ஒரு காரணத்தினால பால்கனியில் போய் நிற்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாய்க்குட்டிகள் இருக்கான், எப்பயுமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருக்குமா. கரெக்டாக இவங்களுடைய பால்கனி டோரை ஓப்பன் பண்ணிட்டு பால்கனியில் போய் இவங்க நிற்கும் போது அந்த அஞ்சு நாய்களுமே நல்லா விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. இவங்க வெளியே வந்த உடனே அந்த நாய்கள் எல்லாம் அப்படியே விளையாட்டை நிறுத்திட்டு அப்படியே ஸ்டன்னிங்காக இவங்களே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுலேயும் குறிப்பாக ஒரு வெள்ளை கலரில் ஒரு நாய்க்குட்டி இருக்கான், அந்த நாய்க்குட்டி வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த ஒரு நாய்க்குட்டி அப்படியே வந்து எதையோ பார்த்து பயந்த மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நின்றுருக்கு. என்னது இது இப்படியெல்லாம் நிற்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா லக்ஷ்மி அவங்களுடைய கணவர்கிட்ட நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுடைய கணவருமே சொல்கிறாரு, ஆக்சுவலாக நீ ஃபீல் பண்ணதை நானுமே ஃபீல் பண்ணேன், ஆனால் இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க. கோயிலுக்கு வந்து போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயிலிருந்து வெளியே வரும்போது அங்கே ஒரு மாடு வந்து இருந்திருக்கு. அந்த மாடு வந்து கீழே இருக்கிற பேப்பர்லாம் தின்னுக்கிட்டு இருந்திருக்கு. இவங்க கையில் வந்து வாழைப்பழம் இருந்திருக்கு. அந்த பழத்தை மாடுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை கொடுக்க போயிருக்காங்க. ஆனால் அந்த மாடு வந்து பழத்தை வாங்குறதுக்கு மறுத்துருது. அதுக்கப்புறம் இவங்களை விட்டு தூரம் தூரமாக போயிட்டே இருந்திருக்கு. இவங்களும் வாழைப்பழத்தை எப்படியாவது ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வாய் பக்கத்தில் விற்கிறாங்க. ஆனால் அந்த மாடு இவங்களை பார்த்து மிரண்டு அப்படியே பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதமும் வந்துடுது. ஆடி மாதம் வந்ததுக்கப்புறம் இவங்களை இவங்களுடைய பெற்றோர்கள் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பயம் என்னென்னா ஒருவேளை இங்கே இருக்கிற ஆன்மாவை நான் கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லைம்மா நம்ம வீட்டில் வந்து நிறையா காவல் தெய்வங்களெல்லாம் இருக்குது, ஸோ அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட சக்தினாலும் என்டர் ஆகவே முடியாது, நீ கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் கிளம்பி போயிருக்காங்க. ஆனால் கிளம்பி போகும்போது இவங்க ஹஸ்பண்டு கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் திரும்பவும் ஆடி மாதம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த ஒரு வீட்டில் நீங்கள் தங்கியிருக்க கூடாது, நீங்கள் இந்த வீடை காலி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் இவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீட்டில் அதாவது ஹஸ்பண்டுடைய வீட்டில் வந்து சாய்பாபாவுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜைக்கு அப்புறம் ஒரு வாரம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக போயிட்டு இருந்திருக்கு.
ஒரு வாரம் கழிச்சு லக்ஷ்மியோடைய ஹஸ்பண்ட் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டா லக்ஷ்மிக்கு கேட்ட அதே திம்மு திம்முன்னு நடக்கிற மாதிரி, குலுசு போட்டு நடக்கிற மாதிரி ஒரு சவுண்டு, அதுக்கப்புறம் குச்சியை வச்சு ஊன்ற மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து அவருக்கு கேட்டிருக்கு. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தூங்காம முழிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காரு. முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு அந்த சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஸ்லீப் பேரலைசிஸ் அப்படின்னலாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு அந்த சவுண்டு கேட்கும் போதே இவர் ரொம்ப பயந்து என்ன பண்றாருனா இறுக்கி இவருடைய கண்ணை மூடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மெதுவாக இவருடைய பெட்டு மேலே யாராவது ஏறினா எந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவருடைய காலை பிடிச்சி யாராவது அப்படியே நடந்து இவர் மேலே வந்தாங்கன்னா எப்படி இவருக்கு வெயிட் ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டை வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சாய்பாபாவை வேண்டிக்கிட்டு இவர் வந்து அப்படியே கண்ணை இருக்க மூடிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக இவருடைய காதுகளுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மூச்சு காத்து வந்து விடுற சவுண்டு வந்து கேட்டிருக்கு. அந்த சவுண்டை கேட்டு இவருடைய உடம்பெல்லாம் அப்படியே பயங்கரமாக நடுங்க ஆரம்பிக்குது. அந்த டைமில் ஒரு ஆக்ரோஷமான பெண் குரலில், டேய் நான் எங்கேயும் போகலடா, இங்கே தான்டா இருக்கிறேன், உன் கிட்ட தான்டா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு குரலை வந்து கேட்டிருக்காரு. அதை கேட்ட உடனே மனுஷன் கை காலெல்லாம் அப்படியே வட 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 நாட ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சாய்பாபாவை அப்படியே வேண்டிகிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா அப்படியே கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு எங்கேயுமே நகராமல் சைலண்ட்டாக அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு கிளியராக தெரியும் இவருடைய பயத்தை வெளிக்காட்டினா கண்டிப்பாக அது வந்து இன்னமும் தொந்தரவு பண்ணும். பயப்படாத மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா லைட்டாக ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கிறத பார்த்து இவங்க வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. எல்லாருமே கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா லக்ஷ்மியோடைய நாத்தனாருடைய வீடு பக்கத்து தெருவில் இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் வந்து போய் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவர் என்னன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காரு. ஆஃபீஸ்லேருந்து இவருடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. ஏதோ முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. வரும்போது இவருடைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. கரெக்டாக அந்த ஃப்ரெண்டு இவருடைய வீட்டு வாசல் வரைக்கும் வந்திருக்காரு. வீட்டு வாசலில் வந்ததுக்கப்புறம் நான் உன்னுடைய வீட்டுக்குள்ளே வரலடா, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்டா என்ன ஆச்சு வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கூப்பிட்டுருக்காரு. ஆனால் எவ்வளோ கூப்பிட்டாலும் இவர் வந்து வீட்டுக்குள்ள வரவே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இவங்க வெளியே கிளம்பி போகும்போது அந்த கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இந்த வீடை எவ்வளோ சீக்கிரம் நீ காலி பண்ணுறியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நல்லதுடா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்னடா சொல்கிற அப்படின்னும் போது உன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு அழுகிய பிணத்துடைய வாடையை வந்து அடிக்குது, அந்த வாடையை ஸ்மெல் பண்ணிட்டு தான் நான் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வரவே வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆன்மா நடந்து போகிறத வந்து பார்த்தேன். அந்த ஆன்மா குறிப்பாக நீ எப்படி நடந்து போனியோ அதே மாதிரி உன் பின்னாடி உன்னுடைய கழுத்தை நெருக்கிற மாதிரி கையை வச்சுட்டு நடந்து வந்தது. அந்த ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஆனால் அந்த ஒரு ஆன்மா வந்து ஒரு கிறிஸ்டியன் ஆன்மா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ எப்படியாவது இந்த ஆன்மா கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்குண்டான வழியை பாரு அப்படின்னு வந்து சொல்லாரு. ஏதாவது வழி இருந்தால் சொல்லுடா, நீயும் கிறிஸ்டியன், அந்த ஆன்மாவும் கிறிஸ்டியன் அப்படின்ற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னும் போது எந்த விதமான வழியும் எனக்கு தெரியாதுப்பா, நீ ஏதாவது ஒரு வழியை நீ தான் கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா இதுக்கப்புறம் தயவு செய்து உங்கள் வீட்டுக்கு எனக்கு கூடவே கூப்பிடாது அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே திரும்பவும் திருவள்ளூரில் இருக்கிற அந்த ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. இவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற பூசாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஆன்மாவாக இருக்கிற ஒரு காரணத்தினால நம்மளுடைய பூஜைகளுக்கு கட்டுப்படுமா அப்படின்னு வந்து தெரியல, நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்டரை தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அனுப்பி விட்டுறாருப்பா. இவங்களும் பயந்து வந்திருக்காங்க, ஒருவேளை இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தான் இந்த ஆன்மா வந்து ஆசைப்படுது, அதே மாதிரி நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது வந்து அதுக்கு பிடிக்கல, அதனால் நம்மளை துரத்துறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு, எப்படியாவது இந்த வீடை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வீடு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ வீடு தேடினாலுமே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது வீடு கிடைக்கவே கிடைக்கலையா. ஆக்சுவலாக ஒரு வீடை பார்த்து இவங்க டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவாங்களா, ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் இன்னொரு பார்ட்டி வந்து ஃபுல் பேமெண்ட், அதாவது அட்வான்ஸ் ஃபுல் பேமெண்ட்டை கொடுத்து அந்த ஒரு வீடை பிடிச்சிட்டு போயிடுவாங்களா. இவங்க எவ்வளோ வீடுகள் பார்த்துருக்காங்க, எல்லா வீடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே தடங்களாகி தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. அப்படியே ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இந்த வீட்டில் தங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பக்கத்து தெருவில் இருக்கிற இவங்களுடைய பெண்ணுடைய வீட்டில் தான் வந்து தங்கியிருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஓனர் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரே ஒரு குடும்பம் சொல்லி தான் வந்தீங்க, இப்போ இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு குடும்பம் தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போயிட்டு இவங்க இவங்களுடைய வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு வீடை பார்த்துட்டு இருக்கோங்க, வீடை பார்த்துட்டு நாங்கள் காலி பண்ணிட்டு போயிடுவோம், ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவருமே இப்போ ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து
பார்த்தீங்கன்னா இவங்க வீடு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு வீடியோ வந்து பிடிச்சிருக்காங்க. வீட்டில் இருக்கிற சாமான எல்லாம் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு முழுக்க வீட்டில் இருக்கிற சாமான எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அதிகாலை ஒரு 4:30 இருக்கும். இங்கே லக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்காங்க. 4:30 இவங்களுக்கு வந்து தூக்கம் கலைஞ்சிருந்தான். என்னன்னு தெரியல, மனசெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. என்னுடைய மாமியாருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. 4:30 ஆகுதே அதிகாலை, அதுவும் மாமியாருக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வந்து யோசிச்சுட்டு படுத்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்கனால டெம்டேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க மாமியாருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை ரிங் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் ஃபோன் ரிங் ஆன உடனே மாமியார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டில் ஒரு சில விஷயங்களெல்லாம் வச்சு பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெட்டிலிருந்து எழுந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. கரெக்டாக ஃபோனை எடுக்கிறதுக்காக அவங்க நவந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுடைய சீலிங் மேலே இருக்கு இல்லையா, அந்த சீலிங் உடஞ்சி அவங்க உட்கார்ந்துருந்த இடத்துல கரெக்டாக விழுந்திருக்கு. அதை பார்த்த உடனே பயங்கரமாக பயந்து போய் இவங்க மாமியார் லக்ஷ்மி கிட்ட ஃபோனில் அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க, ஒருவேளை நீ மட்டும் இந்த டைமில் எனக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்திருந்தனா கண்டிப்பாக அந்த சீலிங் என்னுடைய தலை மேலே விழுந்திருக்கும், நான் இதே இடத்துல இன்றைக்கே இறந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக ஃபோனை அவங்க பையன்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோனை வந்து பையன்கிட்ட கொடுத்த உடனே அவர் வந்து என்ன சொல்கிறாருனா இல்லை இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னும் போது லக்ஷ்மி பயங்கரமாக திட்டிருக்காங்க. உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வீட்டை விட்டு கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. இல்லைம்மா இங்கே இருக்கிற ஆன்மாவை நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா அப்படின்னும் போது எங்கள் வீட்டுக்குள்ள எந்த ஒரு ஆன்மானாலேயும் நுழையவே முடியாது, நீங்கள் உடனடியாக அந்த வீட்டை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இவரும் இவருடைய அம்மாவும் அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க நடந்து போகிற பாதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாமான் அப்படி டமால் 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 டமல் ஒழுதான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அதிகாலை ஒரு 4:30 கதறிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லக்ஷ்மியோடைய வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. சரி சாமான எல்லாம் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. உள்ளே இருக்கிற சாமானெல்லாம் பேக் பண்ணிவிட்டு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸை வச்சு தான் அங்கே வீட்டில் இருக்கிற சாமானெல்லாம் புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக புது வீட்டுக்கு இவங்க ஷிஃப்ட் பண்ணும்போது வீட்டுக்குள்ள கணபதி ஹோமம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நிறைய ஹோமங்கள் எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அமானுஷ நிகழ்வும் நடக்கவே இல்லை. ஸோ இந்த ரெண்டு ஸ்டோரியை கேட்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுடைய ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து ஒரு சில நேரத்தில் அவங்களுடைய வீடு வாடகைக்கு விட முடியல அப்படின்ற ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே அந்த ஒரு பிரச்சனையை மறைச்சு புதுசாக குடி வரவங்களுக்கு வீடை வாடகைக்கு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த ரெண்டு ஹவுஸ் ஓனருமே வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை மறைச்சு தான் வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஆனால் இவங்களுடைய குடும்பத்தில் வந்து தெய்வ பக்தி ஜாஸ்தியாக இருந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு அமானுஷமான ஆன்மா கிட்டேருந்து அவங்க வந்து தப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஒருவேளை ஒரு வீக்கான பர்சன் அந்த வீட்டுக்குள்ளே போய் மாட்டி அவருடைய உயிர் பறி போயிருந்தா அவருடைய உயிருக்கு அந்த ஹவுஸ் ஓனர் பதில் கொடுப்பாரா அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ ஹவுஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி வீடுகள் பிரச்சனை இருக்கிற வீடுகள் பிரச்சனையை சரி பண்ணிட்டு வாடகைக்கு விடுங்க. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் யாருமே அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்த வீடியோலே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்க, இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.